வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பாலிசி எந்த ஏஜெண்ட்டுக்கிட்ட போடுறது எந்த பிரான்ச்சில் போடுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது நாம் ஒரு ஏஜெண்ட்டுக்கிட்ட பணம் கொடுப்போம் அந்த ஏஜெண்ட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு லோக்கலில் இருக்கணும் அவர் பாலிசி போட்டு தர்றார் இல்லையா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய கிளை நிறுவனமும் அதாவது பிரான்ச் ஆஃபீஸும் லோக்கலில் இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி ஏஜெண்ட்டாக பார்த்து பாலிசி போட்டுக்கிறது நல்லது இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி போடும்போது ஏதாவது குளறுபடியோ இல்லை ஏதோ ஒரு தப்பு நடந்துடுது அதை நாம் கவனிக்காமல் விட்டுறோம் சரி நம்ம வண்டி அடிபட்டு கிளைமுக்கு போகிறோம் கிளைம் ரிஜெக்ட் ஆகுது அந்த சமயத்தில் ரெண்டு பேரும் அதாவது ஏஜென்ட்டும் அவர் எந்த நிறுவனத்தில் பாலிசி போட்டு கொடுத்தாரோ அதனுடைய பிரான்ச் ஆஃபீஸும் லோக்கலில் இருந்ததுன்னா நம்ம சௌகரியமாக போய் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற மேனேஜரையோ அல்லது அங்கே கிளைம் ப்ராசஸ் பண்ணுற ஆட்களையோ பார்த்து பேசுகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏஜெண்ட் ஒரு ஊரில் இருப்பார் அவர் பாலிசி போட்டு கொடுக்குற பிரான்ச் ஆஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா கிளைம் சமயத்தில் நம்ம அந்த ஆஃபீஸை போய் மீட் பண்ணி பேசறதுக்கு முடியாது அதனால் ரெண்டு பேருமே லோக்கலில் இருக்கணும் அதே சமயத்தில் பாலிசி போடுற நிறுவனம் அந்த பிரான்ச் ஆஃபீஸ் வந்து முடிந்தவரை உங்கள் மாவட்டத்தினுடைய எல்லைக்குள்ளே இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கிறது நல்லது ஒரு சிலர் ஒரு ஏழு எட்டு மாவட்டம் தாண்டி பாலிசி போட்டு தருவாங்க அதாவது சென்னையில் இருப்பார் கோயம்புத்தூரில் போட்டு தருவாங்க இல்லை கோயம்புத்தூரில் இருக்கிறவருக்கு சென்னை பிரான்ச்சில் பாலிசியை போட்டு தருவாங்க அப்படி போட்டு கொடுத்தாங்கன்னா கிளைம் அப்போ ஏதாவது ஏடாகுடமாகி பணம் வராமல் போய்விட்டது அப்படின்னா நீங்கள் போய் யாரையும் சந்திக்கு சந்தித்து பேச முடியாது அதே சமயத்தில் லோக்கல்ல இருந்ததுன்னா சம்மந்தப்பட்ட ஏஜெண்டை கையோட கூட்டிகிட்டு போய் அந்த பிராஞ்சை அணுகி கிளைம் அமௌண்ட் எதனால் வரல ஏன் வரலை அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் லோக்கல்லையே பாலிசி போட பாருங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் மாவட்டத்தினுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிற ஒரு நிறுவனத்திலேயே பாலிசி எடுக்கிறது நல்லது அது தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி பொது நிறுவனமாக இருந்தாலும் சரி இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்